திருவாரூர் நகராட்சி குப்பை கிடங்கால அதன் பக்கத்துல இருக்கும் வசிக்கும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வராங்க. இந்த குப்பை கிடங்க வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு அவங்க கோரிக்கையும் விடுக்கிறாங்க. இது குறித்த இந்த செய்தி தொகுப்புல பாக்கலாம். திருவாரூர் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் நெய்விளக்கு தோப்பு பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. குப்பை கிடங்கில் இருந்து வரும் துர்நாற்றம் ஒருபுறம் இருக்க, அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைப்பதால் புகை மண்டலத்தின் நடுவே வசிக்க வேண்டிய நிலைக்கு இந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். குப்பை கிடங்கில் இருந்து வரும் துர்நாற்றத்தாலும் மழைக்காலங்களில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாலும் கொசுக்கள் உற்பத்தியாகி காலரா, டெங்கு போன்ற நோய்களால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி பாதிக்கப்படுவதாக கூறுகிறார் ரஜினி சின்னா. நுரையீரல் பாதிப்பு அதிகமா வருது, கண்ணு தெரியாம போயிடுது. சின்ன வயசுலயே கண்ணு தெரியாம போயிடுது. மறுசுழற்சிக்கு கொண்டு வராத குப்பைகள் டன் கணக்கில் குவிவதாகவும் திடக்கழிவு மேலாண்மைக்காக ஒதுக்கப்படும் நிதியை இந்த குப்பை கிடங்கிற்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறுகிறார் வரதராஜன். துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிற்கு இந்த இடம் வந்து எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், சுத்தம் செய்யாமல், மறுசுழற்சி செய்யாமல், திடக்கழிவு மேலாண்மை செய்யாமல், திடக்கழிவு மேலாண்மைக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை கூட முறையாக செலவிடப்படாமல் இந்த குப்பை மேடை தொடர்ந்து இந்த நகராட்சி பாதுகாத்துட்டே வராங்க. இந்த பாதுகாப்பதனால பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரமும் அவருடைய சுகாதாரமும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நெய்விளக்கு தோப்பு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற நகராட்சி நிர்வாகம் சார்பில் முடிவெடுத்து கும்பகோணம் சாலையில் காட்டூர் அருகில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிலம் வாங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை பாதிக்காத வகையில் திருவாரூர் நகராட்சி சார்பில் வாங்கப்பட்டுள்ள இடத்திற்கு உடனடியாக இந்த குப்பை கிடங்கை மாற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது. நகரின் மையப்பகுதியில் இயங்கி வரும் இந்த குப்பை கிடங்கினால் சுவாச கோளாறு ஏற்படுவதோடு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக இப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். நகராட்சி நிர்வாகம் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடத்தில் இந்த குப்பை கிடங்கை மாற்றி அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரிலிருந்து செந்தில்குமரன், நியூஸ் 18, தமிழ்நாடு.